முன்னொரு காலத்தில் உலகம் முழுவதும் பயங்கரமான தொற்று நோய் ஒன்று பரவியது. பெண்ணம் பெரிய நாடுகள் எல்லாம் இந்த தொற்று நோயால் மிகவும் அவதிக்குள்ளாயின. ஆனாலும் இந்த சமுத்திரத்தின் சிறு தீவொன்றில் உள்ள மக்கள் இச்சவாலை தைரியமாக எதிர்கொண்டார்கள். சண்டை சச்சரவுகளின்றி வீடுகளினுள் பத்திரமாக இருந்ததுடன் அடுத்தவர்களை பற்றியும் அன்புடன் விசாரித்தார்கள். அனைவரும் வீட்டினுள் இருந்ததால் அன்பு பொங்கியது. பாட்டிகள் குழந்தைகளுக்கு பழைய கதைகளை சொல்லி தந்தார்கள். அனைவரும் வீட்டுத் தோட்டம் செய்ய பழகினார்கள். அமைதியின் மத்தியிலே மக்கள் இயற்கையை ரசித்தார்கள். அந்நாட்டின் திறமையான வைத்தியர்களும் சுகாதார பணியாளர்களும் மக்களுக்காக அர்ப்பணிப்புடன் செயலாற்றினார்கள். காவல்துறையும் ராணுவமும் கம்பீரமாக நின்றனர். நாட்டுக்காக தனது கடமையை நிறைவேற்றிய அனைவரும் தேசிய வீரர்களாக வரலாற்றில் எழுதப்பட்டார்கள். பலர் அமைதியாக தனக்கு முடிந்ததை தனியாகவே செய்தார்கள். அனைவரும் பொறுப்புடனும் நல்லெண்ணத்துடனும் ஒற்றுமையாக செயலாற்றியதால் அத்தொற்று நோய் இத்தீவின் மக்களிடம் தோல்வியடைந்தது. இன்றும் அத்தீவை பற்றி முழு உலகமும் வியந்து பேசுகின்றது. எங்கள் எதிர்கால வரலாற்றை இவ்வாறு எழுதுவோம்.